ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మగే భగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రచోదయాత్. ఓ ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధాయశ గురు చుక్కర సనియప్యజ రాఘవ గేదవ నమక. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 29/9/2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. 10:29 பின்பு துவிதியை. நட்சத்திரம் ஹஸ்தம். 9:53 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு, அதாவது யம பய போக்கும், பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, சிவனுக்கு சிவராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் ஜென்ம ராசிக்கு 6 அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரியன், புதன், செவ்வாய் உட்பட 5 சுக்கிரன் உட்பட 5 கிரகங்கள் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டவைகள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அதே சமயம் தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதா வழி உறவுகள் மூலமாக பிராபலங்கள் குறைந்து பிரபல்யங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 மாந்தி பகவான் இருக்கிறதால முன்வைத்த காலை பின்வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாக கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவானோடு செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் இணைந்து 5 கிரகங்கள் அற்புதமாக இருந்து அதில் 1 கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையில் உள்ளவர்களும் நினைத்த வருமானத்தையும் நினைக்காத வெகுமானத்தையும் சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்த பாக்கியவான்களுக்கும் பாக்கியவதிகளுக்கும் திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மதீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YH. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான சேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சந்திரன், சூரியன், செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவானோடும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். உள்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்களும் சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய பாக்கியமும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GJ.
பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அதாவது புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால, பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் குறையும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செலந்தியம்மன். அதிர்ஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதச்சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் சேர்ந்து இருக்கிறது. கூடவே அமாவாசை யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். அரசியலில் உள்ளவங்க சூட்சமத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தகுதியை வெகுமானத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்டயன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால, அதாவது பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கும் நிருபராக உள்ளவருக்கும் சின்னத்திரை மற்றும் வண்ணத்திரையில் பணிபுரியக்கூடிய அனைவருக்குமே இன்றைய நாளில் ஆதாயமும் திடீர் பிரபல்யமும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அனுபவமும் பக்குவமும் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகளில் இதுநாள் வரையில் இருந்த பிணக்குகள் சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வகையில் மனச்சங்கடம் விலகி மன சந்தோஷமும் பண வரவும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் இருந்தாலும் உண்மையை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்டயன் ஏழு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் புதச்சந்திர யோகமும் புதச்சுக்குர யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் சி. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரியன், புதன், சுக்கரன், செவ்வாய் பகவான் சேர்ந்து புதச்சந்திர யோகமும் புதச்சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்ட வாலிபர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, பிதா வழி உறவுகளுக்கு மேலான பிரபல்யம் அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் OS. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், புதன், சுக்கரன், செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாக பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தாலே நல்லது நடக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சுபகிரகமும் பாபகிரகமும் சேர்ந்து புதச்சுக்கர யோகம், புதாத்திய யோகம், புதச்சந்திர யோகம் இந்த மாதிரி மூன்று பெரிய யோகங்களோடு இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே கண்ணியத்தோடு நிறைவேறும். பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும், நியாயமான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் TA. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், செவ்வாய், சுக்கரன், புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் JD. ரகசியத்தை ரகசியமாக காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும், சப்தமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான், சூரியன், சுக்கரன், புதன், செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதாவது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நல்ல தகவல் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய சொந்த தொழில் முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொடவாதங்களையும் பிடிவாதங்களையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் JC. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க இன்றைய ராஜயோக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் ஷடாதாராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஷடாதாராய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.